வணக்கம். ஃபஸ்ட்டு வணக்கம் கேஎஸ் ரவிக்குமார் சாருக்கு. ஏன்னா கேஎஸ் ரவிக்குமார் சாரை வந்து 2018லேருந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன் நம்ம அகாடமி கூட்டிகிட்டு வரணும்னு. இந்த ஆனால் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு நீங்கள் வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி சார். அதன் பிறகு ரொம்ப பிஸியாக இருக்க ஐஸ்வர்யா ராஜேஷ் கூப்பிட்டோடனே ஓகே கோகுல் நான் வரேன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றி ஐஸ்வர்யா ராஜேஷ். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்குது கோகுல் அந்த மாதிரி சொல்லி ரெகுலராக கமெண்ட் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ், அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்திருக்கும் மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே நன்றி. இந்த இதுக்கு ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் எங்களுக்காக வந்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி இந்த கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஃப்ளோ ஆர்ட்ஸு இதில் நாங்கள் கின்னஸ் ரெக்கார்ட் எடுத்துருக்கோம். அப்படியா, ஃப்ளோ ஆர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலி உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கரெக்டாக சொல்லணும்னா சர்க்கஸ் ஆர்ட்ஸ். நீங்கள் சர்க்கஸில் என்னென்ன விஷயங்கள் பார்க்குறீங்களோ அந்த விஷயங்களை எடுத்து தான் நாங்கள் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹூலாவோ. ஹூலாவோ பண்ணது அந்த வளையம், இந்த ரிங்கு சுற்றுவாங்க இல்லையா, அந்த ஹூலாவோ. அதுக்கப்புறம் ஜிம்னாஸ்டிக்ஸில் ஒன்று பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பாயிண்ட் சொல்லுவாங்க, அதாவது ஒரு பால் வந்து கயிறில் கட்டி அதில் சுற்றுவாங்க. ஸோ அந்த விஷயத்துலையும் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு போர்டு இருக்கும், பேலன்ஸ் போர்டு. அந்த போர்டு மேலே நின்றுக்கிட்டு ஜக்லிங் பண்ணுவாங்க, அந்த சர்க்கஸ்லாம் பால் தூக்கி போடுவானாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இது எதுவுமே வந்து இந்தியன்ஸ் வந்து இதுக்கு மாதிரி ரெக்கார்ட் பண்ணல, இது எல்லாமே வந்து ஃபாரினர் பண்ணினது தான். அந்த ஃபாரினர் பண்ணதை நம்ம பசங்க பிரேக் பண்ணியிருக்காங்க, சின்ன பசங்க பிரேக் பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1:30 தான். ஏன் அப்படின்னா சின்ன பசங்களுக்கு ஒரு லிமிட், கின்னஸ் ரெக்கார்டில் வந்து 1:30 தான் லிமிட், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. ஸோ அந்த சாதனைகள் பண்ணியிருக்காங்க, அதையும் தாண்டி இந்த பசங்களால் பண்ண முடியும். ஸோ இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 15 கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு எடுத்திருக்கோம். அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11 வாங்கியிருக்காங்க, இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒன்று வாங்கியிருக்காங்க. நான் வந்து 4 கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கியிருக்கேன். ஸோ இதோடைய ஃபைனலாக என்ன அப்படின்னா ஒரு அடுத்த 5 இயர்ஸ்க்குள்ளே இந்த கோகுல்நாத் யூனிக் டேலண்ட் அகாடமி 100 கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு வாங்க முடியும் அப்படின்ற ஒரு பாதையில் போயிட்டு இருக்கோம். அடுத்த 5 இயர்ஸ்க்குள்ளே 100 கின்னஸ் ரெக்கார்டு நாங்கள் வாங்குவோம் கண்டிப்பாக. ஸோ இதுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா பேரண்ட்ஸு. ஏன் அப்படின்னா இது கரெக்டாக நாங்கள் இதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசு, சிம்பிளாகவே இந்த ப்ராசஸ் வந்து 7 மந்த்ஸ் ஆகும். நாங்கள் வந்து மார்ச் மாதம் ஆரம்பித்தோம் இந்த ப்ராசஸ் எல்லாமே. எப்போனா கரெக்டாக கொரோனா வந்த உடனே நாங்கள் ஆரம்பித்தோம். ஏன்னா கொரோனா வந்த டைமில் தான் நான் ஒரு கிளாஸ் ஆரம்பித்தேன் அந்த அரும்பாக்கத்தில். ஆரம்பித்த உடனே க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இது ஆரம்பித்தது தான். ஸ்டில் இன்னும் ரிசல்ட்ஸ் வராமல் இன்னும் 4-5 பசங்க இருக்காங்க. ரிசல்ட் வந்த வரைக்கும் 15 பேர், இன்னும் நிறைய பசங்களுக்கு வர வேண்டியது இருக்குது. இருந்தாலும் இது பெரிய சப்போர்ட்டிவாக இருந்த பேரண்ட்ஸுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துல. நம்ம ஸோ இது வந்து என்னென்ன ஃபார்ம்னு வந்து சொல்லியிருக்கேன், இதை வந்து டெமோ பண்ணுறதுக்காக எங்கள் பசங்க வந்து உங்களுக்காக சீஃப் கெஸ்ட்டுக்காக அவங்களுடைய சாங்ஸ்லாம் எடுத்து ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. ஒரு 7 மினிட்ஸ் தான், ரொம்ப பெருசாலாம் இல்லை. நான் வந்து சொல்லிடுறேன், இதை வந்து பர்ஃபார்மன்ஸ் முடித்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம். ஓகே, பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்பீச் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா. தாயே தமிழே, என் முதல் வணக்கம் உனக்கு. ஒரு கலைக்கூடம் திறக்கப்படும் பொழுது 100 சிறைக்கூடங்கள் மூடப்படுகிறது. ஒரு கலைக்கூடம் திறக்கப்படும் பொழுது 100 சிறைக்கூடங்கள் மூடப்படுகிறது. அப்படிப்பட்ட புனித இடமான இந்த குட்டா கலைக்கூடத்தை வணங்குகிறேன். ஒரு மாணவன் படிக்கக்கூடிய முதல் புத்தகம் அவனுடைய ஆசிரியர் தான். அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்களையும் வணங்குகிறேன். குட்டாவின் சிறப்பு அம்சங்கள் வெறும் 2 குழந்தைகளை வைத்து ஆரம்பித்த இந்த குட்டா கலைக்கூடம் இப்பொழுது 50க்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்டு சாதனையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இங்கு 4 வயது முதல் 40 வயது வரை மாணவர்கள் இங்கே பயிற்சி எடுத்து வருகிறார்கள். குட்டா மாணவர்கள் சாதாரண மாணவர்கள் அல்ல, சாதனை படைத்த மாணவர்கள். ஒன்றல்ல, இரண்டல்ல, கிட்டத்தட்ட 15 கின்னஸ் உலக சாதனையை செய்துள்ளார்கள். அதிலும் கோகுல் மாஸ்டர் 4 கின்னஸ் உலக சாதனையை செய்துள்ளார். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர்களை பற்றி காணலாம். இவர் ஒரு புரியாத புயல், புரிந்தவர்களுக்கெல்லாம் புயல். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமலஹாசன்,
இளைய தளபதி விஜய், அல்டிமேட் ஸ்டார் அஜித் போன்ற நடிகர்களை வைத்து டைரக்ட் செய்த பெருமை இவருக்கு உண்டு. மேலும் படையப்பா என்ற திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை வைத்து டைரக்ட் செய்த பெருமை இவருக்கு உண்டு. இத்தனை பெருமைகளுக்கு சொந்தக்காரரான டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் சார் அவர்களை வருக வருக என குட்டா கலைக்கூடம் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். சின்னத்திரை நிகழ்ச்சியில் இருந்து வெள்ளித்திரையில் ஒளி தந்து கொண்டு இருப்போம் இவர். கனா என்ற திரைப்படத்தில் இவரது நடிப்பால் மக்களின் மனதை இடம் பிடித்தவர். காக்கா முட்டை என்ற திரைப்படத்தில் இவரது யதார்த்தமான நடிப்பால் மிகவும் ஆச்சரியப்படுத்தி வைத்தவர் இவர். இத்தனை பெருமைகளுக்கு சொந்தக்காரரான அன்பான ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களை வருக வருக என குட்டா கலைக்கூடம் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். ஒரு வருடத்தின் அருமை தேர்வெழுதும் மாணவனுக்கு தான் தெரியும். மாதத்தின் அருமை பிள்ளையை பெற்றெடுக்கும் தாய்க்கு தான் தெரியும். வாரத்தின் அருமை வார பத்திரிகையாளனுக்கு தான் தெரியும். தேர்வின் அருமை ஒரு தேர்வெழுதும் மாணவனுக்கு தான் தெரியும். ஒரு நிமிடத்தின் அருமை குட்டா என்ற நம் கலைக்கூடத்துக்கு தான் தெரியும். ஏனென்றால் ஒரு நிமிடத்தில் எவ்வளவு கின்னஸ் ரெக்கார்டுகளை செய்திருக்கிறோம் என்பது எங்களுக்கு மட்டுமே தெரியும். மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஆன்றோரையும் சான்றோரையும் இணை போன்றோரையும் வருக வருக என வரவேற்பத்தில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு முறைதான் பிறப்பு, ஒரு முறைதான் இறப்பு. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் நாம் கலைகளை கற்றுக்கொள்வதே சிறப்பு. மேலும் எங்களின் கலைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர காத்து கொண்டிருக்கும் பத்திரிகையாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.
சஜன், ஆண்ட்ரியா, வைணவி, இவர் லாஸ்ட்ல சொல்றேன், நாகராஜ், இவர் ஒன் ஆஃப் த ட்ரைனர், ஐஸ்வர்யா, ரியானா, சக்தி பூரணி, ஜெசிகா, மோனிஷா, திவினா, லக்ஷிதா. ஸோ இவர் வந்து மோகன், இவர் தான் எங்கள் கிளாஸுடைய சிலம்பம் ட்ரைனர், நேஷனல் பிளேயர் இவர். ஸோ இவர் வச்சிருக்க அந்த விஷயம் இருக்குது, அது வந்து விஷுவல் பாயிண்ட் சொல்லுவாங்க, அதுவும் நம்ம இதில் சொல்லித்தரோம். இந்தியாவிலேயே அவர் மட்டும்தான் வச்சிருக்காரு விஷுவல் பாய் அப்படின்றது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாய் ஸ்பின்னர் இவர். ஸோ இவரும் வந்து அட்டம்ப்ட் எடுத்திருக்காரு, இவருக்கு ரிசல்ட் ஒன்றும் வரல, அதனால் இந்த லிஸ்ட்டில் அவர் இல்லை. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கோகுல வந்து மானட மயிலட நிகழ்ச்சியிலேருந்து தெரியும். அண்ட் அப்போவே வந்து நிறைய க்ரியேட்டிவான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிகிட்டே இருப்பார் கோகுல். எல்லா ரவுண்டுமே வந்து வித்தியாச வித்தியாசமாக தான் இருக்கும். நாங்களும் அவருக்கு போட்டி போட்டு வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோம். நானும் ரஞ்சித்துன்னு சொல்லி கூட ஆடும்போது இவர் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போய் நாங்களும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து பண்ணுவோம். அண்ட் அப்போலேருந்தே
கோகுல் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக ரொம்ப ஆர்வமாக ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நிறைய இருக்கும். அண்டு இந்த இந்த மாதிரி இந்த குழந்தைங்களாம் லாக்டவுனில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பார், எப்போவுமே ஸ்டேட்டஸில் நான் கோகுலில் எப்போவுமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆக்சுவலாக லாக்டவுனில் நானே சொன்னேன் கோகுல் எனக்கு சிலம்பம் கற்றுக்கணும், அப்புறம் ஒரு ஃபைட் ஸ்டண்ட் பிளான் பண்ணோம், அதுக்கான நேரம் கிடைக்கல, பட் கண்டிப்பாக பண்ணோம் இந்த வருஷம், இல்லை இந்த வருஷம் முடிஞ்சிச்சு, மேபி அடுத்த வருஷத்தில் ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் மாதிரி ஃபைட் ஸ்டண்ட் ஒரு ஹாலிவுட் ஸ்டண்ட் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம், பட் பண்ண முடியல. அண்ட் இந்த குழந்தைங்க வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன இது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அடைச்சி என்னடா இது, நம்மளாம் ஒன்றுமே இல்லை, அவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் எனக்கு எப்போவுமே எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து சின்ன வயசுலேருந்து குழந்தைங்கள ஜிம்னாஸ்டிக் போடுங்க, டான்ஸ் கற்றுக் கொடுங்க அப்படின்னு நான் எப்போவுமே சொல்லுவேன். பிகாஸ் ஒன்ஸ் அந்த குழந்தையில் இருக்கும்போதே ஜிம்னாஸ்டிக்ஸ் அண்ட் டான்ஸ் நீங்கள் எப்போ கற்றுக்குறீங்களோ உங்கள் பாடி வந்து அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக அவ்வளோ ஃபிட்டாக இருக்கும். அண்டு இது ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்கள விட ஐ திங்க் முக்கியமாக பேரண்ட்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் வந்து பாராட்டணும். பிகாஸ் நாட் ஆல் த பேரண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஐ திங்க் நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணது ஐம் ரியலி ரியலி லைக் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பயங்கரமான டேலண்ட்டு, யூனிக் டேலண்ட், இது எல்லாமே வந்து நாட் எவ்ரிபடி டஸ். சில குழந்தைங்க வந்து கிரிக்கெட் விளாடுவாங்க, பேஸ்கெட் பால் விளாடுவாங்க, ஸ்விம்மிங் பண்ணுவாங்க. நானும் ஸ்விம் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில் வந்து, நான் பயங்கரம் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருந்த ஒரு இது, ஐ வாஸ் அன் அத்லெட், பயங்கரமாக ஸ்ப்ரிண்ட் பண்ணுவேன், அப்புறம் ஜாவலின், அப்புறம் ஸ்விம்மிங் பண்ணுவேன். ஸ்விம்மிங் நான் நிறைய பேர் நான் அவ்வளோ ஸ்போர்ட்ஸ்னால் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இது இது பார்க்கும்போது நான் இதை சின்ன வயசில் ஏன் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருந்தது. பட் ஐ திங்க் கோகுல் இதில் ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் முக்கியம், நீங்கள் வந்து கற்றுக்கலாம் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக ஐ வாண்ட் நீங்களும் சார், நீங்கள் நிகில் முருகன் கற்றுக்கிறாரு, வருங்கால ஹீரோ, அவர் இப்போ ஹீரோ ஆகிட்டாரு, இப்போ பயங்கரமாக இதெல்லாம் கற்றுக்கிறாரு. ஸ்ட்ரென்த் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்களா, ஆரம்பிச்சிருக்கீங்க, ஓகே. ஸோ எனக்கு வந்து ஒரு ஸ்டண்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு கோகுலோட வீடியோஸ்லாம் சில காமிச்ச உடனே. ஐ சேட் லைக் வி ஹாவ் டு டூ திஸ். ஏன்னா ஐ லவ் விமன் டு சீ அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு பொண்ணு பைக் ஓட்டுறா, ஒரு பொண்ணு ஸ்டண்ட் பண்ணுறா, ஒரு பொண்ணு கயிறு ஏறுறாங்க, அப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஐ லவ் தோஸ் கைண்ட் ஆஃப். எனக்கு சும்மா பொண்ணுங்க ஸ்ட்ராங்காக இருந்தாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் அந்த மாதிரி தான் சிலம்பம்லாம் பண்ணும்போது வேறு லெவலில் இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த சீக்வன்ஸில் ஓப்பன் பண்ணும்போது ஜென்ரலி ஜிம்னாஸ்டிக்ஸில் வந்து ஜென்ரலாக ஒரு பையன் வந்து பொண்ணு லிஃப்ட் பண்ணுவான், இங்கே ஒரு பொண்ணு வந்து பையனை லிஃப்ட் பண்ணுது, அதுதான் எனக்கு வந்து சூப்பராக இருந்தது. அப்புறம் ரிவர்ஸ் பல்ட்டி, ஒரு ரிவர்ஸ் பல்ட்டி அடித்தாங்க. ரிவர்ஸ் பல்ட்டி இஸ் நாட் அட் ஆல் ஈஸி, இப்படி நீங்கள் ஸ்ட்ரெயிட் பல்ட்டி அடிச்சிடலாம், பட் ரிவர்ஸில் அடிச்சுட்டு வந்துச்சு அந்த பொண்ணு. ஆண்ட்ரியா, ஆண்ட்ரியா பயங்கரம் போ. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்ட் மட்டும் கற்றுக்காம டான்ஸில் வந்து இந்த பொண்ணு பயங்கரம் இந்த கார்னரில் நின்றுட்டு இருந்தது, எக்ஸ்பிரஷன் அப்படி இப்படின்னு பயங்கரம் வச்சானே. லக்ஷிதா, லக்ஷிதா வாஸ் ஐ மீன் எவ்ரிபடி, ஆல் த கிட்ஸ் ஆர் பிரில்லியன்ட். அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங், யூ கைஸ் ஆர் கோயிங் டு கெட் மோ மோர். ஐ மீன் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் மேலே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் டெஃபினெட்லி நீங்கள் எல்லாருமே வந்து பயங்கரம் லக்கி, பிளெஸ்ட் டு பி இன் திஸ் கைண்ட் ஆஃப் ஒரு திஸ் இஸ் யூனிக். இது எல்லாருக்கும் கிடைக்காது ஆக்சுவலாக. இப்போது எனக்கு இது பார்க்கும்போது எனக்கு நிஜமாக இம்மீடியட்டாக இதெல்லாம் எப்படி எவ்வளோ நாள் ஆகும் இது கற்றுக்கிறதுக்கு? டூ இயர்ஸாக வந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே. மை காட், ஸோ பட் எனிவேஸ் நான் டைம் கிடைக்கும் போது கோகுல் எனக்கு டூ இயர்ஸ் இல்லைனா கூட ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்லேயாவது சொல்லி கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து. ஐ திங்க் கொரோனாக்கு அப்புறம் இந்த ஐ மீன் ஆஃப்டர் கொரோனா இதான் ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ வெரி வெரி ஹாப்பி அண்ட் கிளாட் அண்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அண்ட் ப்ளீஸ் இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க, கீப் கோயிங் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர். ஓகே, தேங்க்யூ.
அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கு தனி மாலை வணக்கம். இப்போ கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. 7 நிமிஷம் 9 நிமிஷமாக அவங்க ஜிம்னாஸ்டிக் பண்ணி ஆடி பாடினதெல்லாம் வந்து அதுக்கு எவ்வளோ அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம், ரொம்ப பிரமாதமாக இருந்தது. கின்னஸ் ரெக்கார்ட்லாம் வந்து நம்ம ஊரில் நம்ம கூட நம்ம தெருவில் இருக்கவங்க, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்க இவங்கெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு எடுத்துக்காட்டாக இருக்கிறது, நம்ம வாங்க முடியும்னு எடுத்துக்காட்டாக இருக்கிறது நம்ம கோகுல்நாத்னால தான். ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. வெறும் நம்ம அண்ணாந்து தான் பார்த்துட்டு இருந்தோம், ஃபாரினர்ஸு அதை பேப்பர்லலாம் பார்ப்போம். இப்போ பக்கத்தில் இருந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐஸ்வர்யா ராஜேஷ் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேயே இதை வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு வந்து பேரண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். எங்கள் பேரண்ட்டெல்லாம் அப்போயே ஊக்கப்படுத்தியிருந்தா நாங்கள்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கோம். எனக்கு கோகுல்நாத்தை வந்து எனக்கு ஒரு 10 வருஷமாக தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய அவருடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நேராக போய் பார்த்துருக்கேன். அவர் வீட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் வந்திருக்கேன். இது மாதிரி மீட்டிங்ஸ் இல்லாதெல்லாம் கூப்பிடுவார். இப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்குமா அப்போ போயிருக்கேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அவருடைய அந்த மாநாட மயிலாடல். அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டராக பார்த்துருக்கேன், டான்ஸராக பார்த்துருக்கேன். தனியாக பார்த்தா தெரியல, டைரக்ட் பண்ணுவார். அப்புறம் ப்ரொடியூஸ் கூட பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். அது பண்ணிடுவார் சீக்கிரம். பார்த்தா ஸ்கூல் வைக்கிறாரு, ஜிம்னாஸ்டிக் ஸ்கூல் அது இதுன்னு. திடீரில் வந்து ஒரு வீடியோ அனுப்புவார், அதில் சில மேஜிக் சில கேமரா ட்ரிக்ஸ் மூலிமா சில அருமையான ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் அனுப்புவார். ஆக்சுவலாக நான்லாம் வந்து நினச்சிருந்தேன் ஜீனியஸ்பா கோகுல்நாத்னு. அவர் ஜீனியஸ் மட்டும் இல்லை, கின்னஸ் கோகுல்நாத் ஆகிட்டாரு. என்ன ஒரே ஒரு கஷ்டம்னா 2 ஜீனியஸ் ஒரே இடத்துல இருக்காங்க. அப்போது நான் சொல்கிறது நிகில், அவரும் ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ்ஸு. அவர் வந்து அவர் எப்போ ட்ரெஸ் மாற்றுறாருன்னே தெரியாது. ஒரே ஃபங்க்ஷனாக இருக்கும், அந்த 3 ஹவர்ஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும், அதில் 3 ட்ரெஸ்ஸு மாற்றிடுவார். எப்போ எங்கே ஏன்னா ஸ்டேஜ்லேயே இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மேஜிக்கெல்லாம் அவரும் பண்ணியிருக்காரு. இப்போ ஹீரோ ஆகிட்டார். அப்புறம் இப்போ ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிறாரு, பிஆர்ஓ. அப்புறம் இன்னும் என்னெல்லாம் இருக்கோ சினி ஃபீல்டில் இல்லை வெளியில் எல்லாம் அவருக்கு தான் கொடுக்கணும். கின்னஸ் முதல்ல ட்ரை பண்ண போகிறீங்களா? வாழ்த்துக்கள். அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுங்க, நான் அப்போ தான் வந்து நல்லா வாழ்த்த முடியும். மற்றபடி குழந்தைகள்லாம் பார்க்குறது நிஜமாக நீங்கள் கவலைப்படாதீங்க. பெண்கள் வந்து ஜிம்னாஸ்டிக் பண்ணணும், பெண்கள் வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும், பெண்கள்லாம் நாட்டையே ஆட்டுட்டு போயிட்டாங்கப்பா. நீங்கள் பெண்கள் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. ஸோ நிஜமாக ரொம்ப நாட் ஒன்லி பெண்கள் எல்லாருமே, இந்த குழந்தைங்கள்லாம் வந்து அப்பா அந்த டான்ஸ் ஆடினார் நடுவில் ஒருத்தர் ரியாக்ஷன்லாம் பின்றா இருப்பா அவர். ஐயோ, அவரை பார்க்கும்போது தான் முத்து போகிறதுலேருந்து எனக்கு ரஜினி சார் தெரியும். ரஜினி சார் கோகுல்நாத்துக்கிட்ட அப்படியே சேர்த்து விட்ருக்கலாம். அவர் மேஜிக்கோடு சேர்த்து இன்னும் நான் வெரி குட் அப்படியா நல்லா அந்த ரியாக்ஷன்ஸ் அது இது பர்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப பார்க்குறீங்க, ரொம்ப அருமையான விஷயம். ஸோ இதான் சொல்லிட்டு இருந்தேன், ரஜினி சார் வந்து அப்போவே இந்த மாதிரி ஜிம்னாஸ்டிக் கிளாஸ்லாம் சேர்த்து விட்ருந்தோம்னா இந்த மேஜிக்கோடு சேர்த்து அந்த ஸ்பீடோடு சேர்த்து இன்னும் பிரமாதமாக வந்திருக்கும். கோகுல்நாத் மாதிரி ஒருத்தர் அப்போ நமக்கு கிடைக்கல. சரி ஓகே, இப்போ வேறு எங்கேயோ ஒரு ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ண வேண்டியிருக்கு. சரி, ஆல் தி பெஸ்ட். யாரோ ஒரே ஒருத்தர் தான் சேர்த்தாங்க, அவருக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்கு. தேங்க்யூ என்னையும் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு கௌரவப்படுத்தியதற்கு. நான் அன்பு கோகுல்நாத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ வெரி மச்.
Hi, Cut to Cut viewers. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுகிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட். கட் டு கட் வியூவர்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கமெண்ட் அண்ட் ஷேர்.